தமிழ் சினிமா இந்திய சினிமாவிலே ரொம்ப ஃபேமஸ். ஆனால் உலக சினிமாவிலே ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்திய சினிமாக்கள் தான். ஏன்னா ஆண்டுக்கு 1000 திரைப்படத்துக்கு மேலே வந்து ரிலீஸ் ஆகிறது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஆண்டும் சிறந்த திரைப்படத்துக்கான விருதுகள் ரசிகர்கள்னு சொல்லிட்டு பலவிதமான பட்டையை கிளப்பக்கூடிய அதிரடி அறிவிப்புகள்லாம் நம்மளுடைய தமிழ் மற்றும் இந்திய சினிமாவில் நடைபெறுவது வழக்கம். அப்படி பார்க்கும்போது உலக சினிமாவையே தன் பக்கம் வந்து திறப்பின ஒரு திரைப்படம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் சொல்லுவாங்க டக்குன்னு அது பாகுபலி தான் அப்படின்னு சொல்லிட்டு. உலகத்தில் இருக்க அத்தனை பேரும் இந்த மாதிரி ஒரு திரைப்படத்தை ஏன் நம்ம எடுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னு எதிர்பார்க்க வச்சு எல்லாரையும் வியப்பிலையும் ஆச்சரியத்திலையும் மூழ்க வச்சு ஒரு இயக்குனர் அப்படின்னா ராஜமௌலி தான். தன் கூட இருக்கக்கூடிய ஒரு சிறிய படக்குழுவை வச்சுக்கிட்டு பிரம்மாண்டமான கதைகளை வந்து தயாரித்து அந்த கதைகளை இந்த கதாநாயகன் நடித்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கதாநாயகனை கதாபாத்திரமாகவே மாத்திரத்தில் கை தேர்ந்தவர் தான் நம்முடைய ராஜமௌலி. அப்படி தான் இதுக்கு முன்னாடி அவர் மெகதீரா அப்படின்ற ஒரு தெலுங்கு திரைப்படம் தமிழில் மாவீரன் அப்படி ரிலீஸ் ஆச்சு. இந்த திரைப்படத்தில் ராம் சரண் நடிச்சிருப்பார். ராம் சரணுக்கு முதல் புள்ளியாக பிள்ளையார் சொல்லி போட்டது நம்ம ராஜமௌலி தான். அதிலிருந்து அவர் நடிக்கக்கூடிய எல்லா படங்களும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிட்டு இருக்கு. தெலுங்கு ரசிகர்கள் மத்தியில் அவருக்குன்னு ஒரு ஃபேன் ஃபாலோயிங் இன்றைக்கி உருவாகி மிகப்பெரிய ஹீரோவாக வந்து வளம் வந்துட்டுருக்காரு. அதுக்கடுத்ததாக ராஜமௌலியோட இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் தான் பாகுபலி பார்ட் 1 பார்ட் 2. இரண்டு திரைப்படங்களுமே வேற லெவலில் நம்மளுடைய பிரபாஸை கொண்டு போய் விட்டுச்சு. பிரபாஸ் இப்படியெல்லாம் கூட நடிப்பாரா அப்படின்னு எல்லாரையுமே ஆச்சரியப்படவும் வச்சது. அதனை தொடர்ந்து ராஜமௌலி இப்போது 3RR அதாவது 3R வரும். அந்த படத்தோட பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரத்தம் ரணம் ரௌத்ரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை வந்து இயக்கிட்டு இருக்காரு. பொதுவாகவே ராஜமௌலியோட படங்களுக்கு இந்திய சினிமாவில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. இந்தியாவில் மட்டும் இல்லாமல் உலக அளவில் அவருடைய பாகுபலி படம் பேசப்பட்டது தான் உண்மை. அதுவரை பிரம்மாண்டம் அப்படின்னா சங்கர் தான் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தவங்க எல்லாம் பிரம்மாண்டம் அப்படின்னா இனி ராஜமௌலி தான் அப்படின்னு பேச வச்சுட்டாரு ராஜமௌலி. அந்த வகையில் அடுத்ததாக தெலுங்கு சினிமாவில் முன்னணி நடிகர்களான ராம் சரண் மற்றும் ஜூனியர் என்டிஆர் வச்சு முன்ன சொன்ன மாதிரியே ரத்தம் ரணம் ரௌத்ரம் அப்படின்ற படத்தை தயாரிச்சுட்டு இருக்காங்க. விரைவில் இந்த திரைப்படம் வந்து ரிலீஸுக்காக காத்துட்ருக்கு. இந்த படத்துக்கு பின்னாடி ராஜமௌலி அடுத்ததாக மகேஷ் பாபு படத்தை இயக்க இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில் இந்த படத்தில் தமிழுடைய முன்னணி நடிகரான சூர்யா நடிக்க அதிக வாய்ப்பு இருக்குது தான். அப்படி மகேஷ் பாபு படத்தில் வாய்ப்பு இல்லை அப்படின்னாலும் ராஜமௌலி இயக்கக்கூடிய அடுத்த படத்தில் எப்படியாவது ஹீரோவாகினும் அப்படின்றதுக்காகவே இப்போருந்து தன்னுடைய நெருங்கிய வட்டாரங்களில் தெலுங்கு தேசத்துக்கு அனுப்பி வச்சு வேவு பார்த்துட்டு வந்துட்டு இருக்காரான் சூர்யா. அந்த படம் மட்டும் ஓகே ஆகிவிட்டால் தெலுங்கு சினிமாவில் இழந்த தன்னுடைய மார்க்கெட்டை திரும்பவும் உச்சத்துக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்ற கணக்கு போட்டிருக்காரு சூர்யா. கடந்த சில வருஷங்களாக சூர்யாவோட தெலுங்கு மார்க்கெட் அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லை அப்படின்றது கூடுதல் தகவலாக கிடச்சிருக்கு. தமிழில் புகழோட உச்சியில் இருந்தாலும் தமிழ் தெலுங்கு கன்னடா ஹிந்தி போன்ற இடத்துல உச்சத்தில் இருந்தால் தான் தங்களுடைய மார்க்கெட் வேல்யூ அப்படியே இறங்காமல் காப்பாற்றிக்கலாம் அப்படின்றது தமிழ் கதாநாயகங்களுடைய ஒரு சின்ன சென்டிமெண்ட்டாக இருந்துகிட்டு இருக்கிறது குறிப்பிடத்தக்கது.